வணக்கம். நாம இப்போ இந்த தமிழுக்கான சாகித்ய அருதனை விருது வந்து பெற்றவர்கள் அவர்களின் பட்டியலை பார்க்கலாம். யார் யாருக்கு என்னென்ன தொகுப்புக்காக சாகித்ய அருதனை விருது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1955 தான் சாகித்ய அருதனை விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1955 தமிழ் இன்பம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புக்காக ரபி சேது பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. 1956 அலை ஓசை அப்படிங்கிற நாவலுக்காக கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு கொடுத்துருக்காங்க. 1956 அலை ஓசை அப்படிங்கிற நாவலுக்காக கல்கி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1957 வந்து விருது வழங்கப்படவில்லை. 1957 சாகித்ய விருது வந்து வழங்கப்படவில்லை. 1958 சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற ராமாயணத்தின் உரைநடைக்காக ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிக்கு கொடுத்துருக்காங்க. 1958 வந்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற ராமாயணத்தின் உரைநடை தொகுப்புக்காக ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிக்கு கொடுத்துருக்காங்க. 1959 விருது வழங்கப்படவில்லை. 1960 விருது வழங்கப்படவில்லை. 1961 அகல் விளக்கு அப்படிங்கிற நாவலுக்காக மு வரதராசனாருக்கு கொடுத்துருக்காங்க. 1961 அகல் விளக்கு அப்படிங்கிற நாவலுக்காக மு வரதராசனாருக்கு கொடுத்துருக்காங்க. 1962 அக்கறை சீமை அப்படிங்கிற ஒரு பயண நூலுக்காக சோமுக்கு கொடுத்துருக்காங்க. இவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா நீபா சோமசுந்தரம். 1962 அக்கறை சீமை அப்படிங்கிற ஒரு பயண நூலுக்காக நீபா சோமசுந்தரத்துக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1963 வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற தொகுப்புக்காக அகிலனுக்கு வந்து சாகித்ய அகாதமி கொடுத்துருக்காங்க. 1963 வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற நூலுக்காக அகிலன் கொடுத்துருக்காங்க. இவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா பிபி அகிலாண்டம். 1964 விருது வழங்கப்படவில்லை. 1965 ஸ்ரீ ராமானுஜரோட வாழ்க்கை வரலாறுக்காக பி ஸ்ரீ ஆச்சாரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. 1965 ஸ்ரீ ராமானுஜரோட வாழ்க்கை வரலாறுக்காக பி ஸ்ரீ ஆச்சாரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, இது வள்ளலாரோட வாழ்க்கை வரலாறு, இதுக்கு மாப்பா சிவஞானம்க்கு கொடுத்துருக்காங்க. 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக மாப்பா சிவஞானம் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1967 வீரர் உலகம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக கிவா ஜெகநாதன் கொடுத்துருக்காங்க. 1967 வீரர் உலகம் அப்படிங்கிற படிப்புக்காக கிவா ஜெகநாதன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1968 வெள்ளை பறவை அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக ஆ சீனிவாச ராகவனுக்கு கொடுத்துருக்காங்க. 1968 வெள்ளை பறவை அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக ஆ சீனிவாச ராகவனுக்கு கொடுத்துருக்காங்க. 1969 பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடகத்துக்காக பாரதிதாசனுக்கு கொடுத்துருக்காங்க. 1969 பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடகத்துக்காக பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1970 அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்காக பு அழகிரிசாமிக்கு கொடுத்துருக்காங்க. 1970 அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்காக பு அழகிரிசாமிக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1971 சமுதாய வீதி அப்படிங்கிற நாவலுக்காக நான் பார்த்தசாரதி கொடுத்துருக்காங்க. 1971 சமுதாய வீதி அப்படிங்கிற நாவலுக்காக நான் பார்த்தசாரதிக்கு கொடுத்துருக்காங்க. 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நாவலுக்காக ஜெயகாந்தன் கொடுத்துருக்காங்க. 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நாவலுக்காக ஜெயகாந்தன் கொடுத்துருக்காங்க. 1973 வேருக்கு நீர் அப்படிங்கிற நாவலுக்காக ராஜம் கிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க. 1973 வேருக்கு நீர் அப்படிங்கிற நாவலுக்காக ராஜம் கிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க. 1974 திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக கே டி திருநாவுக்கரசுக்கு கொடுத்துருக்குறாங்க. 1974 திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக கே டி திருநாவுக்கரசுக்கு கொடுத்துருக்காங்க. 1975 தற்கால தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக ஆர் தண்டாயுதத்துக்கு கொடுத்துருக்காங்க. 1975 தற்கால தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக ஆர் தண்டாயுதம் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1976 வந்து விருது வழங்கப்படவில்லை. 1976 பார்த்தீங்கன்னா விருது வழங்கலை. 1977 குருதிக்குடல் அப்படிங்கிற நாவலுக்காக இந்திரா பார்த்தசாரதிக்கு கொடுத்துருக்காங்க. 1977 குருதிக்குடல் அப்படிங்கிற நாவலுக்காக இந்திரா பார்த்தசாரதி கொடுத்துருக்காங்க.
1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற விமர்சனத்துக்காக வள்ளிக்கண்ணனை கொடுத்துருக்காங்க. 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலுக்காக வள்ளிக்கண்ணனுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1979 சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தி ஜானகிராமனுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1979 சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தி ஜானகிராமனுக்கு கொடுத்துருக்காங்க. 1980 சேரமான் காதலி அப்படிங்கிற நாவலுக்காக கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. 1980 சேரமான் காதலி அப்படிங்கிற நாவலுக்காக கண்ணதாசனும் கொடுத்துருக்காங்க. 1981 புதிய உரைநடை அப்படிங்கிற விமர்சன நூலுக்காக மா ராமலிங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. 1981 புதிய உரைநடை அப்படிங்கிற விமர்சன நூலுக்காக மா ராமலிங்கம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1982 மணிக்கொடி காலம் அப்படிங்கிற இலக்கிய வரலாறுக்காக பி.எஸ். ராமையாவும் கொடுத்துருக்காங்க. 1982 மணிக்கொடி காலம் அப்படிங்கிற இலக்கிய வரலாறுக்காக பி.எஸ். ராமையா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1983 பாரதி காலமும் கருத்தும் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்கு வந்து தூமு சிதம்பர ரகநாதனுக்கு கொடுத்துருக்காங்க. 1983 பாரதி காலமும் கருத்தும் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்கு வந்து தூமு சிதம்பர ரகநாதன் அவருக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1984 ஒரு காவிரியை போல அப்படிங்கிற படிப்புக்காக லட்சுமி திரிபுர சுந்தரிக்கு கொடுத்துருக்காங்க. 1984 ஒரு காவிரியை போல அப்படிங்கிற படிப்புக்காக லட்சுமி திரிபுர சுந்தரி அப்படிங்கிற அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. 1985 கம்பன் ஒரு புதிய பார்வை அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக ஆஸ்தா ஞான சம்பந்தனுக்கு கொடுத்துருக்காங்க. 1985 கம்பன் புதிய பார்வை அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக ஆஸ்தா ஞான சம்பந்தனுக்கு கொடுத்துருக்காங்க. 1986 இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக கானா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1986 இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக கானா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1987 முதலில் இரவு வரும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு ஆதவனுக்கு கொடுத்துருக்காங்க. 1987 முதலில் இரவு வரும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக ஆதவனுக்கு கொடுத்துருக்காங்க. 1988 வாழும் வள்ளுவம் அப்படிங்கிற படைப்புக்காக இலக்கிய விமர்சனத்துக்காக வாசே குழந்தைசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1988 வாழும் வள்ளுவம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனத்துக்காக வாசே குழந்தைசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1989 சிந்தா நதி அப்படிங்கிற சுயசரிதை கட்டுரைக்காக லாசா ராமாமிர்தம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1989 சிந்தா நதி அப்படிங்கிற சுயசரிதை கட்டுரைக்காக லாசா ராமாமிர்தம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1990 வேரில் பழுத்த பழம் அப்படிங்கிற நாவலுக்காக சு சமுத்திரம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1990 வேரில் பழுத்த பழம் அப்படிங்கிற நாவலுக்காக சு சமுத்திரம் அவர்கள் வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1991 கோபால கிரமத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்காக ராஜநாராயணனுக்கு கொடுத்துருக்காங்க. 1991 கோபால கிராமத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்காக கி ராஜநாராயணனுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1992 குற்றால குறிஞ்சி அப்படிங்கிற வரலாற்று நாவலுக்காக கோவி மணிசேகரனுக்கு கொடுத்துருக்காங்க. 1992 குற்றால குறிஞ்சி அப்படிங்கிற வரலாற்று நாவலுக்காக கோவி மணிசேகரனுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1993 காதுகள் அப்படிங்கிற நாவலுக்கு எம்.வி. வெங்கட்ராமன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. 1993 காதுகள் அப்படிங்கிற நாவலுக்கு எம்.வி. வெங்கட்ராம் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1994 புதிய தரிசனங்கள் அப்படிங்கிற நாவலுக்கு வந்து பொன்னீலன் அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1994 புதிய தரிசனங்கள் அப்படிங்கிற நாவலுக்கு பொன்னீலனுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. இந்த பொன்னீலனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கண்டேஸ்வர பக்தாச்சலன். 1995 வானம் வசப்படும் அப்படிங்கிற நாவலுக்காக பிரபஞ்சனுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 1995 வானம் வசப்படும் அப்படிங்கிற நாவலுக்காக பிரபஞ்சனுக்கு கொடுத்துருக்காங்க. 1996 அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக அசோகமித்திரனுக்கு கொடுத்துருக்காங்க.
1996 அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக அசோகமித்திரனுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்திருக்காங்க. 1997 சாய்வு நாற்காலி அப்படிங்கிற நாவலுக்காக தோபில் முகமது மீரானுக்கு கொடுத்திருக்காங்க. 1997 சாய்வு நாற்காலி அப்படிங்கிற நாவலுக்காக தோபில் முகமது மீரானுக்கு கொடுத்திருக்காங்க. 1998 விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நாவலுக்காக சா கந்தசாமிக்கு கொடுத்திருக்காங்க. 1998 விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நாவலுக்காக சா கந்தசாமிக்கு கொடுத்திருக்காங்க. 1999 ஆலாபனை அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக அப்துல் ரஹ்மான் கொடுத்திருக்காங்க. 1999 ஆலாபனை அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக அப்துல் ரஹ்மான் கொடுத்திருக்காங்க. 2000 விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் அப்படிங்கிற விமர்சனத்துக்காக தீகா சிவசங்கரனுக்கு கொடுத்திருக்காங்க. 2000 விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் அப்படிங்கிற விமர்சன நூலுக்காக தீகா சிவசங்கரனுக்கு கொடுத்திருக்காங்க. 2001 சுதந்திர தாகம் அப்படிங்கிற நாவலுக்காக சிசு செல்லப்பாவுக்கு கொடுத்திருக்காங்க. 2001 சுதந்திர தாகம் அப்படிங்கிற நாவலுக்காக சிசு செல்லப்பா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 2002 ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக சிற்பி பாலசுப்ரமணியத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2002 ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக சிற்பி பாலசுப்ரமணியத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நாவலுக்காக வைரமுத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நாவலுக்காக வைரமுத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2004 வணக்கம் வல்லவ அப்படிங்கிற கவிதைக்காக ஈரோடு தமிழன்பனுக்கு கொடுத்துருக்காங்க. 2004 வணக்கம் வல்லவ அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்கு ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2005 கல்மரம் நாவலுக்காக ஜி திலகவதிக்கு கொடுத்துருக்காங்க. 2005 கல்மரம் அப்படிங்கிற நாவலுக்காக ஜி திலகவதி அம்மையாருக்கு கொடுத்துருக்காங்க. 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக மு மேத்தாவுக்கு கொடுத்துருக்காங்க. 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக மு மேத்தா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2007 இலையுதிர் காலம் அப்படிங்கிற நாவலுக்காக நீலபத்மநாபனுக்கு கொடுத்துருக்காங்க. 2007 இலையுதிர் காலம் அப்படிங்கிற நாவலுக்காக நீலபத்மநாபனுக்கு கொடுத்துருக்காங்க. 2008 மின்சாரப்பூ அப்படிங்கிற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுச்சாமிக்கு கொடுத்துருக்காங்க. 2008 மின்சாரப்பூ அப்படிங்கிற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2009 கையப்பம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு, இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை, இதுக்காக புவியரசுக்கு கொடுத்துருக்காங்க. 2009 கையப்பம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக புவியரசுக்கு கொடுத்துருக்காங்க. 2010 சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற சிறுகதைக்காக நாஞ்சில் நாடனுக்கு கொடுத்துருக்காங்க. 2010 சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக நாஞ்சில் நாடனுக்கு கொடுத்துருக்காங்க. 2011 காவல் கோட்டம் அப்படிங்கிற நாவலுக்காக சு வெங்கடேசனுக்கு கொடுத்துருக்காங்க. 2011 காவல் கோட்டம் அப்படிங்கிற நாவலுக்காக சு வெங்கடேசனுக்கு கொடுத்துருக்காங்க. 2012 தோல் அப்படிங்கிற புதினத்துக்காக டி செல்வராஜுக்கு கொடுத்துருக்காங்க. 2012 தோல் அப்படிங்கிற புதினத்துக்காக டி செல்வராஜுக்கு கொடுத்துருக்காங்க. 2013 கொற்கை அப்படிங்கிற புதினத்துக்காக ஜோடி குரூஸ் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. 2013 கொற்கை அப்படிங்கிற புதினத்துக்காக ஜோடி குரூஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க. 2014 அஞ்ஞாடி அப்படிங்கிற புதினத்துக்காக பூமணி அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 2014 அஞ்ஞாடி அப்படிங்கிற புதினத்துக்காக பூமணி அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 2015 இலக்கிய சுவடுகள் அப்படிங்கிற திறனாய்வு நூலுக்காக ஆ மாதவனுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 2015 இலக்கிய சுவடுகள் அப்படிங்கிற திறனாய்வு நூலுக்காக ஆ மாதவன் அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 2016 ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைக்காக வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 2016 ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு வந்து வண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 2017 காந்தல் நாட்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்கு இன்குலாப் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. 2017 காந்தல் நாட்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக இன்குலாப் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளைக்கும், கடைசியாக இன்குலாப் அவர்களுக்கும் சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இது ஜிகேலையோ இல்லை தமிழ்லேயோ கூட கொடுத்துட்டு கேட்பாங்க. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.